ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பஞ்சாப் கிங்ஸ் வெர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்சுக்கான ட்ரீம் 11 டீம் ப்ரெடிக்ஷனை பத்தி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்த்தோம்னா பஞ்சாப் கிரிக்கெட் அசோசியேஷன் IS பிந்த்ரா ஸ்டேடியம்ல நடக்குது. பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். பிச் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டான பிச் ரிப்போர்ட் தான். இது வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்க்கும் சாதகமா இருக்கும், பவுலிங்க்கும் சாதகமா இருக்கும். இந்த பிச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் பவுலர்ஸ்க்கான பிச்சுன்னு சொல்லலாம், ஸ்பின்னர்ஸை விட ஸ்பீடு பவுலர்ஸ்க்கான ஸ்பிச்சுன்னு சொல்லலாம். வெதர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளௌடியாக தான் இருக்கு. இங்கே நடந்த ரீசெண்டான ஒரு அஞ்சு மேட்சை பார்க்கலாம். அஞ்சு மேட்ச் பார்க்கும்போது கடைசியாக அஞ்சு மேட்ச் பார்க்கும்போது இங்கே ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 148 தான் அடிச்சிருக்காங்க. டோட்டல் விக்கெட் 59 விக்கெட்டில், அதாவது லாஸ்ட் அஞ்சு மேட்சுக்கான விக்கெட்டில் 59 விக்கெட்டில் ஸ்பீடு பவுலருக்கு 36 விக்கெட்டும் ஸ்பின்னருக்கு 23 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ பார்க்கும்போது ஸ்பீடு பவுலர்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் கடைசி அஞ்சு மேட்ச்ல 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 2 மேட்ச் லாஸ். குஜராத் டைட்டன்ஸ் கடைசி அஞ்சு மேட்ச்ல 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் லாஸ் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸுக்கும் குஜராத் டைட்டானுக்கும் ஹெட் டு ஹெட்னு பார்க்கும்போது 2 மேட்ச் விளாண்டுருக்காங்க, ஆளுக்கு ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9 மேட்ச் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல வின் பண்ணவங்க 5%, பவுலிங் ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 4%. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர்னு பார்க்கும்போது 168, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர்னு பார்க்கும்போது 152 இருக்கு. இங்கே இந்த கிரவுண்டில் ஹையஸ்ட் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 211, ஹையஸ்ட் சேஸும் 211. இங்கே லோயஸ்ட் ஸ்கோர்னு வந்து பார்த்தீங்கன்னா 114.8, லோயஸ்ட் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 114. ஓகே, பிளேயிங் லெவனில் யார் யார் இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பஞ்சாப் கிங்ஸில் சிக்கர் தவன், ப்ராப் சிம்ரன் சிங், மெத்யூ ஷாட், ஜிதேஷ் சர்மா, ஷாருக் கான், ஷாம் கரன், நாதன் எலிஸ், மோஹித் ரதி, ஹர்பிரீத் பிரார், ராகுல் சகார், ஹர்ஸ்தீப் சிங். அடுத்தது குஜராத் டைட்டன்ஸில் பாசிபிள் லெவனில் யாராக இருக்கான்னு பார்க்கலாம். சுப்மன் கில், விருத்திமேன் சாஹா, சாய் சுதர்சன், விஜய் சங்கர், ஹர்திக் பாண்டியா, டேவிட் மில்லர், ராகுல் டிவாடியா, ரஷித் கான், முகமது சமி, யாஸ் தயால், அல்சாரி ஜோசப். நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிற டீமை பார்த்துடலாம். விக்கெட் கீப்பர்ஸ் விருதிமேன் சாஹா, பிராப் சிம்ரன் சிங், தவான், டேவிட் மில்லர், சுப்மன் கில், ஹர்திக் பாண்டியா, சாம் கரன். பவுலர்ஸில் முகமது சமி, ரபாடா, ரஷித் கான் அண்ட் ஹர்ஸ்தீப் சிங். இதில் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா தவான், வைஸ் கேப்டன் வந்து சுப்மன் கில். ஸோ டீம் டூவில் பார்த்துடலாம். விக்கெட் கீப்பர்ஸில் விருதிமேன் சாஹா, பிராப் சிம்ரன் சிங், பேட்டரில் சிக்கார் தவான், சுப்மன் கில், சாய் சுதர்சன். அடுத்து ஆல்ரவுண்டரில் விஜய் சங்கர், சாம் கரன். பவுலர்ஸில் முகமது சமி, ரஷித் கான், அல்சாரி ஜோசப், ஹர்ஸ்தீப் சிங். ஸோ இதில் வந்து கேப்டன் சுப்மன் கில் கொடுத்துருக்கேன், வைஸ் கேப்டன் சிக்கார் தவான். டீம் த்ரீல விக்கெட் கீப்பர் விருதிமேன் சாஹா, பேட்டர்ஸில் ஷிகார் தவான், சுப்மன் கில், ஆல்ரவுண்டரில் லிவிங்ஸ்டன், ஹர்திக் பாண்டியா, ஷாம் கரன், பவுலர்ஸில் முகமது சமி, ரபாடா, ரஷித் கான், அல்சாரி ஜோசப், ஹர்ஸ்தீப் சிங். இதில் கேப்டன் ஹர்திக் பாண்டியா, வைஸ் கேப்டன் லிவிங்ஸ்டன். அடுத்தது டீம் ஃபோரில் விக்கெட் கீப்பர்ஸ் விருதிமேன் சாஹா, ஜே ஷர்மா, பி சிங் அண்டு பேட்டர்ஸில் வித்திக், ஷிகார் தவான், சுப்மன் கில், சாய் சுதர்சன், விஜய் சங்கர், ஷாம் கரன். பவுலர்ஸில் முகமது சமி, ரஷித் கான் அண்டு ஹர்ஸ்தீப் சிங். இதில் கேப்டன் ஷிகார் தவான் அண்டு வைஸ் கேப்டன் சுப்மன் கில். அடுத்து டீம் ஃபைவில் சேம் அப்படியே விக்கெட் கீப்பர்ஸ் விருத்திமேன் சாஹா, ஜெய ஷர்மா அண்டு பி சிங் அண்டு பேட்டர்ஸில் ஷிகார் தவான், டேவிட் மில்லர், சாய் சுதர்சன், ஆல்ரவுண்டரில் ஷாம் கரன், பவுலர்ஸில் முகமது சமி, ரஷித் கான், ஹர்ஸ்தீப் சிங் அண்டு நாதன் எலிஸ். இதில் கேப்டன் ஷிகார் தவான் அண்டு வைஸ் கேப்டன் ரஷித் கான் கொடுத்துருக்கேன்.